விஹாய சூரிய ஸ்லோகத்திற்குன்னான விளக்கம் விஹாய சகதர் ஜோட்டர் அதோட சத்கட்டில நம்ம இது உண்மையான கட்டியில ஒழுங்கான கட்டியில வந்து போக விடுவாரா நம்மளோட விஷ்ணு அது என்ன உண்மையான கட்டி நிஜமான கட்டி அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகம் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து மாயமான தான் வந்து போயிட்டுருப்போம்மா நம்ம போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து மாயம் நடக்கிற தரையும் மாயம் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் மாயம் நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் மாயம் அதனால மாயம் அப்படிங்கிற ஒரு போர்வையால் போட்டப்பட்டு தான் நம்ம இந்த உலகத்துக்கே அனுப்பப்பட்டோமா அதனால இந்த போர்வையை விளக்கி நம்மளுக்கு சட் சட் சட்ரூட் அதாவது உண்மையான ஒரு பாடையை காட்டி மோட்சம் தர வைக்கிறாராம் விஷ்ணு அதனால் பொய்யா இருக்கிற இந்த உலகத்தையே நீ இவ்வளோ விரும்பும்போது உண்மையாக இருக்கிற ஸ்வர்க்கத்தையே நீ விரும்ப மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டு நம்மளை கூட்டிட்டு போவாராம் விஷ்ணு பிகாய ஜோட்டு சுரச்சு உடபக் விபுகூ அதாவது அக்னி மூலமா நம்ம இடலாம அவருக்கு தருவோமாம் எல்லாத்தையும் அந்த ஏற்றுப்பாராம் அவர் அக்னி மூலமாக நம்ம நம்ம வந்து அவருக்கு போஜனம் தருவோமாம் அதாவது நம்ம அக்னியில் போடுற ஹவிசு நம்ம அக்னியில் போடுற மரக்கட்டைகள் எல்லாமே வந்து அவருக்கு அர்ப்பணமா போடும் இந்த கற்பூரம் இந்த மாதிரி நெய் அதெல்லாம் போடும்போது எல்லாத்தையும் முழு மனசோட எடுத்துப்பாறான் நம்மளோட விஷ்ணு அதனால் நம்ம எப்பயுமே ஒரு யாகம் செய்யும் போடும் யக்ஞம் செய்யும் போடும் எப்போல்லாம் அக்னியை வளர்த்து ஏதாவது விஷயம் செய்யும் போதும் அந்த அக்னியில் போடுறதுலாம் அவர்கிட்ட போய் சேர போறது அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு எப்பயுமே சிறந்த தரத்துல கடறா வந்து போடணும் பெஸ்ட் குவாலிட்டியில கடறா போடணும் விஹாய சகஜோடு சுரச்சிர் உடபக் பிபுகு ரவிர் விரோஜன சூரிய ரவிர் அதாவது ரவி ஸ்வரூபமாக இருக்காராம் விஷ்ணு ரவி யாரு ரவின்னு நம்ம வந்து ஆடித்தன சொல்லுவோம் அதாவது சூரியனை வந்து சொல்லுவோம் அதாவது சூரியனோட ஸ்வரூபமா இருக்காராம் நம்மளோட விஷ்ணு ரவிர் விரோஜன சூரிய பல பலவிடங்கள்ல வந்து ஒளி வீசுறாராம் நம்மளோட விஷ்ணு அதாவது அவர் கையை நீட்டா கையிலேருந்து ஒரு விதமான ஒளி வருமாம் பிரகாசமா அவர் முகட்டை பாட்டா முகட்டுலேருந்து ஒளி வருமாம் சரி ஓகே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா அவர் முழு சொருப்பட்டுலன்னு வந்து ஒளி வருமாம் இந்த மாதிரி பல விடத்தில் வந்து ஒளி தராராம் நம்மளோட விஷ்ணு பல பலவிடத்தில் ஒரு உரம் தான் வந்து சூரியனாம் சூரியன் மூலமாக நம்மளுக்கு ஒளி தர்றார் விஷ்ணு ரவிர் விலோச்சனை சூரிய சவிதா ரவிலோச்சனகா சவிதா எல்லாத்தையுமே படித்து எல்லாட்டையுமே காட்டு வராராம் விஷ்ணு ரவிலோச்சனகா அதாவது சூரியனாகவே இருண்டு சூரியனை தன்னோட ஒரு கண்ணாக வச்சுருக்காராம் என்னோட விஷ்ணு இரண்டு கண்களில் ஒரு சூரியன் இன்னொன்று சந்திரன் இந்த மாதிரி இரண்டு கண்களையும் வச்சுருக்காராம் விஷ்ணு பெருமாள் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றுக்கு பாட்டா மாதிரி இந்த சிறுவன் யார் இந்த சிறுவனுக்கு இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிறுவனோட பேரை வந்துட்டு சொல்லலை ஆனால் சிறுவன் வந்து ஜப்பானில் வசிக்கிறான் அவன் சிறு வயடலில் இருக்கும்போது இப்போவே அவன் சிறு சிறுவன் தான் ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது கீழே அவனுக்கு பட்டு வயசு இருக்கும்போது என்ன ஆறுனா அவனுக்கு வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு விபத்தில் வந்து அவனோட ஒரு கை போயிடுது இந்த மாதிரி ஒரு கை போனனால அவனுக்கு இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது வெறும் ஒரே ஒரு கைதான் அதுவும் இறந்த கை அவனுக்கு வளர கை வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் இழந்துட்டான் அந்த கையை அதனால் வெறும் ஒரே ஒரு கையை வச்சுக்கிட்டு நான் எப்படி சாடிக்கிறது நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் சாடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்கான் இந்த பையன் அப்போனா அவனுக்கு வந்து தெரிய வருது அவனுக்கு ஜூடோ அப்படிங்கிற ஒரு இது கலை மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஜூடோனா என்னென்னா அதுவும் ஒரு விதமான தற்காப்பு கலைதான் எப்படி நம்ம கராட்டே குங்ஃபுன்னா வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஜூடோ அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை இருக்குது அதை கற்றுட்டு அதில் நிபுணன் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவன் ஆசை அதனால் இந்த சிறுவன் என்ன செய்கிறான்னா அவன் அப்பா கிட்டே போய் சொல்கிறான் அந்த அப்பாவும் ஒரு சிறந்த ஜூடோ வாட்டியார்கிட்ட போய் சேர்த்து விடுறார் அவர்கிட்டையும் இவன் வந்து ஜூடோ கற்றுக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அங்கே அந்த இது வாட்டியார் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த வந்து செய்கிறார் அதை பாட்ட உடனே இவனுக்கும் வந்து இந்த ப பையனுக்கும் இந்த சிறுவனுக்கும் ஏன் என்ன மாதிரி செய்கிறார் அப்படின்னு தெரியல அதனால் ஒரு நாள் போய் டேரெக்டாக கேட்குறான் அந்த வாட்டியார்கிட்ட அப்படி அந்த வாட்டியார் என்னடா செய்கிறார் இவன் போய் கேட்டதுக்கு அந்த வாட்டியாரோட பதில் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்